அந்த கல்வாரி பாடுகள் உனக்காகவே மறந்து போகாதே மறந்து போகாதே அந்த கல்வாரி பாடுகள் உனக்காகவே மறந்து போகாதே நீ மறந்து போகாதே சிலுவை தோளில் சுமந்தே உலகை வெறுத்தே அவரின் பின்னே பின்பற்றி போக மாட்டாயா ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆகஸ்ட் மந்த் மிராக்கல் ஈவினிங் மெசேஜ் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய சந்தோஷம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த வருஷம் ஆரம்பித்து 7 மாதங்களை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த மாதமும் ஏறத்தாழ பாதி நாட்களை நாம் முடித்து விட்டோம். இந்நாள் வரைக்கும் நமக்கு போதுமானவராய் இருந்தார். இனி வருகிற காலங்களிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருந்து நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளையெல்லாம் சந்தித்து அவர் நடத்துவாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த மந்த் மிராக்கல் ஈவினிங் மெசேஜுக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:13 வசனம். புக் ஆஃப் ஜெரேமியா Chapter 2 and verse 13. And the vasanathe naan ungalukkaga vasikattum. En janangal irandu theemaigalai seidargal. Jeeva thanneer oochagiya ennai vittu vittargal. Thanneer nirkaada thottigalagiya vedippulla thottigalai thangalukku vettikondargal. Aandavar miga vedanaiyodu kuda thammudaiya janathai paarthu avar solugirar. இஸ்ரவேல் ஜனங்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நான் அவர்களை வேறு பிரித்து அவர்களை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருக்கும்படிக்கே நான் அவர்களை கூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் எனக்கு சொந்தமாக நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். இவர்கள் என் ஜனங்கள், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒரு நம்பிக்கையோடு பல வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை காரியங்களை நடப்பித்தவர் இப்பொழுது வேதனையோடு கூட சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று. 2 தீமைகளை கர்த்தருக்கு அவர்கள் செய்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் தீமைகளை செய்தார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத தீமைகளை செய்தார்கள். தேவன் வெறுக்கிற தீமைகளை அவர்கள் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் எனக்கு நன்மை செய்யவில்லை, தீமை செய்தீர்கள் என்று வேதனையோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே சமயம் ஆதியாகமம் 50:20 வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் நம்முடைய தீமைகளையெல்லாம் நன்மையாக மாற்றுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் அவர் தீமையை பார்க்க மாட்டாத பரிசுத்தர், இன்னொரு பக்கம் ஜனங்கள் நமக்கு செய்கிற தீமைகளையெல்லாம் நன்மையாக மாற்றுகிறவர். அப்படிப்பட்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார், என் ஜனங்களாகிய நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் என்று. ஒரு தீமை அல்ல, 2 தீமைகளை செய்தீர்கள். 2 தீமைகள் செய்யப்பட்டது. முதலாவதாக தேவன் வேதனையோடு கூட சொல்லுகிற தீமை என்ன? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீராகிய ஒரு ஊற்றை போல இருக்கக்கூடிய அவரை
இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டுவிட்டார்கள் விட்டுவிட்டார்கள் வேதத்திலே அநேக முறை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உபாகமம் 31:6 மற்றும் 8 இன்னும் யோசுவா 1:5 புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது எபிரேயர் 13:5 இப்படி பல இடங்களிலே தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என் ஜனங்களாகிய உங்களை நான் விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு தீமை செய்தார்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை பிடித்து கொள்ளவில்லை அவரை விட்டு விட்டார்கள் யோவான் 14:6 இயேசு சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அந்த ஜீவன் நிறைந்தவர் ஜீவ தண்ணீராய் காணப்படுகிறவர் பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு எழுந்து நின்று சத்தமிட்டு சொன்னார் உங்களில் ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்திற்கு வரக்கடவன் நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே ஜீவ தண்ணீரை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறவர் அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமாய் காணப்படுகிறவர் அவர் ஜீவ தண்ணீர் நிறைந்த ஒரு ஊற்று ஜீவ தண்ணீர் நிறைந்த அந்த ஊற்றை நாம் விட்டு விடுவோமே ஆனால் நமக்கு தான் பாதிப்பு ஜீவ தண்ணீர் நிறைந்த அந்த ஊற்றை நாம் விடக்கூடாது நாம் பிடித்து கொள்ள வேண்டும் ஜீவ தண்ணீர் நிறைந்த ஊற்றை போல காணப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் நாம் விட்டு விலகக்கூடாது நாம் அவரை கைவிடக்கூடாது அவர் நம்மை கைவிடவில்லை நாமும் அவரை கைவிடக்கூடாது அவருடைய கரங்களை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அவர் நம்மை விட்டு விலகி போகவில்லை அதே போல நாமும் அவரை விட்டு விலகி போகவே கூடாது என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க வேண்டும் பேதுரு ஒரு முறை இயேசுவை பார்த்து சொன்னார் ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்ட கேள்விக்கு பேதுரு சொன்னார் யாரிடத்துல போவோம் எல்லாரும் உம்மை விட்டு போகலாம் நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம் ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது ஜீவ நீரூற்று உம்மிடத்தில் இருக்கிறது நாங்கள் உம்மை விட மாட்டோம் ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது அந்த பாடலிலே ஒரு வரிகள் வரும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்று பக்தன் அந்த பாடலை எழுத ஆரம்பிக்கும் பொழுது அழகாய் எழுதியிருக்கிறார் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை இப்பூவினில் என்று அந்த பாடலிலே வருகிற ஒரு சரணத்தின் வரிகள் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்று உண்மைதான் மண்ணுக்காக மாணிக்கமாகிய இயேசுவை நாம் விடக்கூடாது அழிந்து போகிற கசப்பு நிறைந்த தண்ணீருக்காக ஜீவ தண்ணீர் நிறைந்த ஊற்றாகிய அவரை நாம் விட்டுவிடவே கூடாது இன்னொரு தீமையை ஜனங்கள் செய்தார்களாம் அது என்ன தீமை தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் அவர்கள் செய்த ஒரு தவறான காரியம் புத்தியீனமான ஒரு காரியம் யோசிக்காமல் புத்தி இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தார்கள் வெடிப்புகள் நிறைந்த தண்ணீர் ஊற்றினாலும் நிற்காத தொட்டிகளை தங்களுக்காக அவர்கள் வெட்டி கொண்டார்கள் அவர்கள் அதை வெட்டி கொள்ளும் பொழுது அவர்கள் நினைக்கலாம் இந்த தொட்டியில் தண்ணீர் நிற்கும் நாங்கள் இந்த தொட்டியிலே ஊற்றுகிற தண்ணீர் நிரம்பி இருக்கும் என்று ஆனால் புத்தியீனமாய் ஒரு காரியத்தை செய்தார்கள் ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விலகுவானானால் அவனுடைய புத்தியீனமான காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் அப்படி என்றால் என்ன அவர்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்கு ஒரு பலனே இருக்காது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு பலன் இருக்காது தேவனை ஒரு மனுஷன் விட்டு விட்டு சுயமாய் முயற்சி செய்வானேயானால் அதில் பலன் இருக்காது சுய ஞானம் சுய அறிவு சுய முயற்சி இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது லூக்கா 5:11 பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் ஐயரே ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை
ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். தன்னுடைய சுய அனுபவத்தை கொண்டு வலையை வீசினார். இரா முழுவதும் பிரயாசப்பட்டார். பேதுரு கொஞ்சம் கிடைக்கவில்லை. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்ன பொழுதோ வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் கிடைத்தது. படகு அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யாருக்காகவும், எந்த ஒரு பொருளுக்காகவும், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஜீவ நீரூற்றாகிய அவரை நாம் விட்டுவிடவே கூடாது. அதே சமயம் புத்தியீனமான காரியங்களை செய்யக்கூடாது. தேவன் வெறுக்கிற தீமையான இன்னொரு காரியம், நாமே சுயமாய் முயற்சி செய்து தண்ணீர் நிற்காத தொட்டிகளை நாம் நமக்கு வெட்டி கொண்டாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலே முடிந்துவிடும். தேவனை மறந்துவிட்டு நான் சுயமாய் சாதிக்க முடியும் என்று ஒரு மனிதன் நிற்பானையானால் அவனுடைய முடிவு தோல்வி, அவனுடைய முடிவு பரிதாபம். ஒருவேளை ஆரம்பத்திலே ஜெயம் வருவது போல, நிறைவு இருப்பது போல காணப்படலாம், ஆனால் முடிவு பரிதாபம். ஒன்றும் நிற்காது. எல்லாவற்றிலும் அவன் தோற்று போவான். எல்லாவற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே அவன் காணப்படுவான். என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் தீமை செய்யாதிருங்கள். தேவன் வெறுக்கிற இந்த ரெண்டு தீமைகள் மிகவும் வேதனையோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவ தண்ணீர் நீரூற்றாகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இரண்டாவதாக, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். இந்த ரெண்டு தீமையான காரியங்கள், தவறான காரியங்கள் நமக்கே தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். நாம் அதை திருத்தி கொள்ளப் போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கும் இந்த வசனம் எங்களை பண்படுத்துவதாக, எங்களை சீர்படுத்துவதாக, சமப்படுத்துவதாக, எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ராஜா, உமக்கு விரோதமாய் செய்த தீமைகளை மன்னிப்பீராக. உம்மை வேதனைப்படுத்தின தீமைகளை மன்னிப்பீராக. இனி எந்த சூழ்நிலையிலும் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உம்மை நாங்கள் விடவே மாட்டோம். அதே சமயம் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை எங்களுக்காக நாங்கள் உண்டாக்கி கொள்ள மாட்டோம். இந்த ரெண்டு தீமைகள் எங்களிடத்தில் இருக்குமானால் எடுத்து போடும். எங்களை பண்படுத்தும், பயன்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எல்லா மகிமையும் உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஃபயர் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் மூலமாய் நடைபெறுகிற ஒவ்வொரு மீட்டிங்ஸ், கூட்டங்கள், எல்லா யூடியூப் சேனல் அப்லோட்ஸ்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சேரிட்டி மினிஸ்ட்ரிஸ்க்காக, டீன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ்க்காக, ஆங்காங்கே நடைபெறுகிற கூட்டங்கள் எல்லாவற்றிற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஆமென்.